நீங்கள் இயங்கள் மை டிவி. கொரோனா வைரஸ் தடுப்பூசி பரிசோதனை வெற்றிகரமாக நடந்துள்ளதாக ஒழுங்குமுறை அனுமதியை வழங்கியுள்ளது ரஷ்யா. மனிதர்கள் மீது இந்த தடுப்பூசி பரிசோதித்து 2 மாதங்கள் முடிவதற்கு முன்பாகவே தடுப்பு மருந்துக்கு ரஷ்ய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதுவே கொரோனா வைரசுக்கான உலகின் முதல் தடுப்பூசி என்றும், கொரோனா வைரஸ் தடுப்பூசிக்கான அனைத்து பரிசோதனையும் முடிந்துவிட்டது என்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். மேலும் மிகப்பெரிய அளவில் இந்த தடுப்பூசியை ரஷ்யா உற்பத்தி செய்யும் என்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். அரசு தொலைக்காட்சியில் பேசிய புட்டின், மாஸ்கோ கமலியா நிறுவனம் தயாரித்துள்ள தடுப்பூசி மிகவும் பாதுகாப்பானது என்றும் கூறியுள்ளார். தனது மகளுக்கு இந்த தடுப்பூசி முன்பே செலுத்தப்பட்டுள்ளதாகவும், இப்பொழுது அவர் நல்ல உடல்நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது மிகவும் திறம்பட செயல்படுகிறது. வலுவான எதிர்ப்பு சக்தியை இது உடலுக்குள் உருவாக்குகிறது. மீண்டும் சொல்கிறேன், இந்த தடுப்பூசி அனைத்து சோதனைகளையும் கடந்துவிட்டது என்று புட்டின் தெரிவித்தார். தற்போது ரஷ்ய அரசு கொடுத்துள்ள இந்த அனுமதியின் மூலம் 3ஆம் கட்ட பரிசோதனைக்கு அந்த மருந்து எடுத்து செல்லப்படுகிறது. இந்த கட்டத்தில் 1000கணக்கான மக்களின் மீது இந்த தடுப்பூசியை கொண்டு பரிசோதனை செய்யப்படும். ஆனால் ரஷ்யாவின் தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதற்கான வேகத்திற்கு மேற்குலக ஆய்வாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலிடத்தில் வந்த சில அழுத்தம் காரணமாகவே ஆய்வாளர்கள் சில நடைமுறைகளை புறந்தள்ளி இந்த தடுப்பூசியை கண்டுபிடிப்பதில் கவனம் செலுத்தியுள்ளதாக அவர்கள் கூறியுள்ளார்கள். கொரோனா தடுப்பு மருந்து விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என முன்னதாகவே ரஷ்யா தெரிவித்திருந்தது. முதலில் கொரோனா தடுப்பூசியை ஆசிரியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் செலுத்த இருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மிரை முராஷ்கி தெரிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகம் ஒன்று அறிவித்துள்ளது. ரஷ்யாவை போலவே சீனா உருவாக்கியுள்ள தடுப்பு மருந்து இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. சிலபக் நிறுவனம் தயாரித்துள்ள அந்த தடுப்பு மருந்து சமீபத்தில் இந்தோனேஷியாவில் உள்ள 1000 தன்னார்வலர்களுக்கு செலுத்தி பரிசோதனை செய்யப்பட்டது. அந்த தடுப்பு மருந்துக்கு கொரோனா வேக் என்று பெயரிடப்பட்டுள்ளது. எது எப்படியோ விரைவில் தடுப்பு மருந்து மக்களை வந்து சேர்ந்தால் எல்லாம் நல்லதே நடக்கும். மை டிவிக்காக NK தனேஷ் மணி.